हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்மளோட ஹேர் பேக் வந்து ஒரு ஹேர் ஸ்ப்ரே தான் இது வந்து एक्चुअली நம்ம ரொம்ப சிம்பிளான பேக் பட் ஆனா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பேக் இது நம்மளோட தலையில நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இது வந்து நமக்கு வந்து நல்ல அடர்த்தியா காடு மாதிரி முடி வளரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக் முடி கொட்றது நமக்கு கொஞ்சம் ரிடூஸ் ஆகும் கொட்டின இடத்துல முடி நல்லாவே வளரும் இது ரொம்ப ரொம்ப ஹெர்பல் இது வந்து நீங்க நம்ம நிறைய இடத்துல இது இது வந்து ரொம்ப நிறைய யூசஸ் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் ஆயிருக்கு நானும் இத கொஞ்ச நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் இது என்ன பேக்னு இது வந்து ரொம்ப சிம்பிளானது பட் ஆனா இது எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு நீங்க உபயோகிச்சு பார்த்தாதான் அது தெரியும் அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இதே ஒண்ணும் இல்ல நம்ம அந்த டீ தூள் டிகாஷன் வாட்டர் தான் நேத்து நைட்டே வந்து நான் என்ன பண்ணேனா 2 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனா தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணியில 2 ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்ல சிம்ல வெச்சு பாயில் பண்ண விட்டுட்டேன் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் வத்தற அளவுக்கு சிம்லயே வெச்சு வத்த வெச்சிட்டு அத வந்து அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் மார்னிங் வந்து அத நல்ல ஃபில்டர் பண்ணிட்டு அந்த வாட்டரை மட்டும் எடுத்து நான் இப்ப தலையில ஸ்ப்ரே பண்ண போறேன் இது வந்து நான் ரொம்ப நாளாவே இது பண்ணிட்டு இருக்கேன் மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஸ்ப்ரேயா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டிகாஷன் தண்ணி மட்டும் கிடையாது கிராம்பு தண்ணி ரோஸ்மேரி வாட்டர் இந்த மாதிரி நான் வெங்காயம் வாட்டர் இதெல்லாமே நான் மாத்தி மாத்தி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே தான் வருவேன் நான் அப்ப அதனால இப்ப அந்த ஒரு விதத்துல இன்னைக்கு நான் எடுக்கிறது வந்து டிகாஷன் வாட்டர் தான் நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம எடுத்து வெச்சிட்டு நல்லா ஸ்கால்ப்ல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா ஸ்கால்ப்ல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தலைய சுத்தி ஃபுல்லா ஸ்கால்ப்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்க கையால நல்லா மசாஜ் பண்ணுங்க நல்லா தலைய இப்படி குனிஞ்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க அப்பதான் ब्लड सर्कुलेशन நம்மளோட ஸ்கால்ப்புக்கு அதிகமாக போகும் நாம எந்த அளவுக்கு தலைக்கு ब्लड सर्कुलेशन அதிகமாக போகிறதுக்கான இது பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹேர் growth கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆயிலிங் வீடியோ கூட போட்டுருக்கேன் நான் எப்படி ஆயில் பண்ணனும் அப்படினே அந்த அதே ப்ரோசிஜர்ல நீங்க இதையும் ஃபாலோ பண்ணுங்க இத வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்ல ஸ்கால்ப் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்ல தலையை குனிஞ்சு எந்த அளவுக்கு உங்களால குனிய முடியுமோ குனிஞ்சு உங்களுக்கு நல்ல மண்டை ஃபுல்லா மசாஜ் பண்ணுங்க நாம வந்து ब्लड வந்து सर्कुलेशन அதிகம் பண்ணி கொடுக்கணும் அது அந்த மாதிரி பண்ணோம்னா ब्लड सर्कुलेशन அதிகமா ஆகும் தலைக்கு ரொம்ப நல்ல ब्लड सर्कुलेशन போகும் அந்த மாதிரி இருக்கறப்போ அப்புறம் நம்ம ஹேர் வந்து நல்ல growth ஆகிறதுக்கான ஒரு இது இருக்கு ब्लड सर्कुलेशन அதிகமாச்சனாலே நமக்கு ஹேர் growth அதிகமா ஆகும் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் எல்லா விதமான நன்மைகளும் நம்ம அந்த மாதிரி ஆயிலிங் பண்றப்போ மசாஜ் பண்றப்போ நமக்கு இருக்கு நாம இவ்வளவு நம்ம ஹேருக்குன்னு ஒரு half an hour நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன முடி வளரணும்ன்றது ஆசை நமக்கு இருக்கனால கண்டிப்பா நமக்கு ஒரு அந்த half an hour பெரிய விஷயமா தெரியாது நாம வந்து நல்லாவே மண்டை ஃபுல்லா மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி அந்த blood circulation இன்கிரீஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் பண்ண ரொம்ப ஹார்டா மசாஜ் பண்ண கூடாது ஏன்னா ஹேர் break ஆயிடும் மெதுவா இந்த ஃபிங்கரோட டிப் இருக்கு இல்லையா அந்த ஃபிங்கரோட டிப் வச்சு நல்லா நீங்க மசாஜ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க கையில மசாஜ் பண்ணிட்டு அந்த குனிஞ்சிட்டு கையில மசாஜ் பண்ணுங்க ஆயில் போட்டுட்டு மசாஜ் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு மசாஜ் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க கோம்பு இருக்கு இல்லையா கோம்போட பெரிய டீத் வச்சு நல்லா மண்டையில கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ரொம்ப அழுத்த வேண்டாம் ஓரளவுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் வலிக்காத வலிக்கவும் கூடாது அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு அழுத்தம் கொடுத்து மண்டை ஃபுல்லா நீங்க கோம்பு வச்சு அந்த அந்த அது ஒரு மசாஜ் அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு வந்து நமக்கு உண்மையிலேயே மண்டையில வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது நல்லாவே தெரியும் அது ஒரு நல்ல கிறுகிறுன்னு இருக்கும் தலையில அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் growth ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப அதிகமா நம்ம நினைக்கிறத விட ரிசல்ட் அதுக்கு அதிகமா கொடுக்கும் நம்ம சாதாரணமா நினைச்சிராதீங்க இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி நினைச்சிராதீங்க
ரொம்ப ரொம்ப அதிக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரே தான் இதெல்லாம் நான் சொல்றது. இது டிடி காஷன் ஒரு நாள் போடுங்க, வெங்காய சாறு ஒரு நாள் போடுங்க. வெங்காய சாறு எடுக்கிறப்ப தண்ணி ஊத்தாம அரைக்கணும். ஒரு அஞ்சு ஆறு உங்களோட தலை, இப்ப என்னோட தலைக்கு ஒரு மூணு நாள் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு நல்லா அந்த சின்ன ஜார்ல போட்டு அரைச்சிட்டு நம்ம துணியில ஃபில்டர் பண்ணோம்னா நிறைய ஜூஸ் வரும். எனக்கு அது ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ற அளவுக்கு ஜூஸ் வரும். அதனால நீங்க தண்ணி ஊத்தாம அரைக்கணும். தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு இந்த ஸ்ப்ரே அந்த மாதிரி பாட்டில ஊத்தி வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க, ஒரு நாள் அதை பண்ணுங்க. அதே மாதிரி கிராம்பு தண்ணி, அதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் கிராம்பு போட்டுட்டு அதை சிம்மில் எதுவுமே நீங்க சிம்மில் வச்சு நீங்க அந்த பாயில் பண்ணீங்கன்னாதான் அது அது டைம் எடுக்கும். அதோட எசன்ஸ் வந்து அதுல இறங்கறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். ஹைல வச்சு பண்ணோம்னா டக்குன்னு தண்ணி வத்திடும், அதோட நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. சோ சிம்மில் வச்சு அது நல்லா பாயில் ஆகி பாயில் ஆகி பாயில் ஆகி அதுல இருக்க எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர் நீங்க விட்டுருங்க. அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அது கூல் ஆனதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி தலையில ஸ்ப்ரே பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி வந்து நான் தூங்குறப்பதான் அந்த ஆயில் தேய்ச்சி முடிச்சிருவேன், ஃபர்ஸ்ட் ஆயில் தேய்ச்சிருவேன். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் ஆக்சுவலா ஆயில் தேய்ச்சிட்டு நல்லா பின்னி கட்டிடுவேன். கட்டினதுக்கு அப்புறம் மேலோட்டமா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் நான் அப்படியே தூங்குறது. அப்புறம் அதே மாதிரி கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலையை போட்டு நல்லா கா அதே மாதிரி தண்ணியில பாயில் பண்ணிட்டு கருவேப்பிலையோட சாரை நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு இந்த கரிஞ்சீரகம், கரிஞ்சீரகம் போட்டு ரொம்ப நல்லது, அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த டீ காஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப நல்லது, ரொம்ப எஃபெக்டிவ், கண் கூட ரிசல்ட் இது தெரியும். நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு கோல்டு பிடிக்காது. அதனால நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுருவேன், எனக்கு அது எந்த இஷ்யூவும் வராது. பட் ஆனா எல்லா சில நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் தண்ணி எல்லாம் வச்சிருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் இது முன்னாடி இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப சொத சொதன்னு ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டாம், மண்டை ஸ்கேல்ப் நனையிற அளவுக்கு மட்டும் நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டா போதும். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு நல்லா கட்டி வச்சிருங்க. கட்டினா டைட்டா கட்டாதீங்க, குடுமி போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் லூஸா, அது நல்லா அது ஸ்கேல்ப்ல புடிச்சுக்கும். புடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிட்டு தொடச்சு எடுத்துருங்க. நான் வந்து ஓவர் நைட் இதை விட்டுருவேன், ஓவர் நைட் விட்டுட்டு நான் இது பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இது நான் இதை அப்படியே விட்டுட்டு இப்படியே தான் விட்டுற போறேன். நான் இன்னைக்கு ஹேர் வாஷ் நான் பண்ண போறது கிடையாது, இப்ப பகல்ல பண்ண மாட்டேன். நைட் என்ன ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருக்கு, என்னால இந்த ஹீட்டு தாங்க முடிய மாட்டேங்குது. அப்போ நான் ரெண்டு நேரம் குளிச்சுட்டு இருக்கேன் நான். அப்போ இப்ப நான் ஈவினிங் குளிக்கிற வரை இது அப்படியே என் தலையில இருக்கும். அப்புறம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போற டைம்ல மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இது பண்ணி கட்டி வச்சிருவேன். இப்ப எனக்கு மண்டை ஃபுல்லா ஸ்ப்ரே ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இது தலையை இப்படி போட்டு நல்லா கொஞ்சம் மசாஜ், ஏன்னா எந்த அளவுக்கு ஏன்னா சிலவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், இந்த பேக் பெயின் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, சும்மா தலையை இது பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. பட் ஆனா இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லாவே குனியணும், அப்பதான் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா நம்ம தலைக்கு போகும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது பண்றேன். நல்லா இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் இந்த இதுல வந்து மசாஜ் பண்ணுங்க, நல்லா குனிஞ்சுக்கோங்க. முடி உங்களால எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு தயவு செஞ்சு குனிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த லைட்டா குனிஞ்சிட்டு இருக்கேன். நல்லா குனிஞ்சு இதை பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லாவே மசாஜ் பண்ணுங்க. அப்புறம் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா லைட்டா குடுமி போட்டுக்கோங்க. நல்லா இது பண்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா, ரொம்ப டைட்டா பண்ணாதீங்க, ஏன்னா அது நம்ம தண்ணி இது பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆயணும். அதனால கொஞ்சம் லைட்டா அப்படியே குடுமி போட்டுட்டு நீங்க ஒன்னு 1-2 hours கழிச்சு வாஷ் பண்றதா வாஷ் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படியே விடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னடா இவ்வளவு சிம்பிளா ஒரு பேக்கை சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு தெரியற பேக் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு இன்கிரீடியன்ட் இது. எப்படி நான் வெங்காயத்தை நம்புவேனோ அந்த ரோஸ்மேரியை நம்புறேனோ அந்த மாதிரி இந்த டிடி காஷன் நான் ரொம்ப நம்புற ஒரு பேக்கு. அது நான் என் நம்பிக்கைக்கு இது வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பேக். இது எனக்கு அனுபவபூர்வமா நான் உணர்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லுவேன். எனக்கு
இங்கே கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னா நான் அதை சொல்லவே மாட்டேன். ஸோ இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேக் முடிஞ்சு, நீ நமக்கு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.